எனக்கு ஒரு முடிவை சரியாக எடுக்கவே முடியல. ஒரே குழப்பமாக இருக்குது. எனக்குன்னு எந்த ஐடியாவும் இல்லை. ஒரு நல்ல முடிவை எப்படி எடுக்கிறது சொல்லுங்கண்ணே. பாருங்கள், யோசிச்சு யோசிச்சு முடி கொட்டினா தான் மிச்சம். முடி கொட்டுற அளவுக்கு நீ அப்படி என்ன யோசிச்ச? எளிமையாக ஒன்று சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோ. 5000 கிலோ மண், 5000 கிலோ கல், 5000 லிட்டர் தண்ணி, 500000 மதிப்புள்ள முத்து, பவளம், மாணிக்கம் இதெல்லாம் இருக்குது. இந்த நாளில் நீ எதை சூஸ் பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு தண்ணி அத்தியாவசியம், அதை முதல்ல சூஸ் பண்ணுவேன். அடுத்து முத்து, பவளம், மாணிக்கம் இந்த விலை உயர்ந்த பொருட்களை செகண்டு சூஸ் பண்ணுவேன். கட்டாயமாக இந்த நாளில் ஏதாவது ஒன்று தான் நீ சூஸ் பண்ணணும். நீ ரெண்டை சூஸ் பண்ணிட்டேன், அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணும். முத்து, பவளம், மாணிக்கம் இந்த விலையுயர்ந்த கற்களை நான் சூஸ் பண்ணுவேனே. கரெக்ட். இதை எதுக்காக நீ செலக்ட் பண்ண? எதுக்காக நீ இவ்வளோ யோசிக்கிற? சிம்பிளாக பதில் சொல்லலாம்ல. சூஸ் பண்ணனு தோணுச்சுன்னே, எதுக்காக சூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. தம்பி, இப்படி முடிவெடுக்கக்கூடாதியா? இனிமேல் இந்த மாதிரி முடிவெடுக்காத. ஆரம்பத்தில் சொன்னால் தான், 5000 கிலோ மண், 5000 கிலோ கல், 5000 லிட்டர் தண்ணி, 500000 மதிப்புள்ள முத்து, பவளம், மாணிக்கம் இந்த நாளில் எதை சூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த நாளையும் வரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு மண் கிடைக்குமா, அதுக்கப்புறம் 100 அடி தோண்டும்போது கல் கிடைக்கும், 150-200 அடி தோண்டும்போது தண்ணி கிடைக்கும், 300-400 அடி கீழே முத்து, பவளம், மாணிக்கம் போன்ற விலை உயர்ந்த கற்கள் கிடைக்கும். இங்கே நீ கவனிக்க வேண்டிய விஷயமா என்ன இருக்குன்னா, இங்கே என்ன ஆழத்தில் கிடைக்குதோ அதுக்கு தான் விலை உயர்ந்த பொருளாக இருக்குது. இதே போல தான் உனக்கு ஒரு விஷயம் படிச்சிருக்கா, அதை ஆழமாக சிந்திச்சு பாரு. ஆழமாக சிந்திக்கும் போது தான் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் உனக்கு. உனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் போது அப்போ உனக்கு தோணும், இந்த ஃபீல்டு நமக்கு செட் ஆகும் அப்படின்னு. அப்படி தோணும்போது தான் நீ முடிவெடுக்கணும். எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்திக்கும் போது தான் முடிவெடுக்கிறதுக்கான தீர்வு கிடைக்கும். ரொம்ப நன்றிண்ணே, இப்போ தான் எனக்குன்னு தெளிவு வந்திருக்கு. ரொம்ப எளிமையாக புரிய வச்சிட்டீங்க.